இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ வச்சு பொரியல் செய்ய போகிறோம். வாழைப்பூ வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாழைப்பூவை நறுக்கி எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சுருங்க, ஏன்னா இல்லைன்னா கலர் மாறும். இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறி வருது பாருங்கள். தண்ணியில் போட்டு வச்சுருங்க, உடனே நறுக்குனா எப்பொழுதுமே தண்ணியில் போட்டுருங்க. இதோட நான் முருங்கைக்கீரை கலந்து தான் பொரியல் பண்ண போகிறேன். வாழைப்பூவோட முருங்கைக்கீரை போட்டு செய்கிறப்போ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதோட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நம்ம பருப்பு வேக வைக்கிற பருப்பு உங்கள்கிட்ட அன்றைக்கி இருந்துச்சு, நீங்கள் வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறப்ப இருந்துச்சுன்னா அந்த பருப்பை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பொரியலில் கடைசியாக போடுறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தேங்காய், திருவனை தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஈஸியாக 2 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி. இது அரியறதுக்கு மட்டும்தான் வேலை அதிகமாகும், மற்றபடி ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க செய்யலாம். கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நான். எண்ணெய் சூடாகுது, அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய். இது நல்லா பொரியட்டும். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது நல்லா பொரியுது. இப்போ நம்ம வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். வெட்டி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சிம்மிலையே வச்சு வதக்குங்க, ஏன்னா வெங்காயம் உடனே கருகிடும், ஆனால் வெந்திருக்காது. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாழைப்பூவை வெட்டி வச்சதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். வெட்டி வச்ச வாழைப்பூவை நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு எடுத்து போடுங்க. இப்போ இதை நல்லா இதில் கலந்து விட்டு வதக்கி விட்டுக்குவோம். இது ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம், இது 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையே போட்டுக்கலாம், ஏன்னா அது உடனே 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வேகக்கூடியது தான். அதனால் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு, தண்ணியை நிறைய ஊற்றிடாதீங்க, தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், காட்டம்லருக்கு தான் ஊற்றிருக்கேன் நான். இந்த காட்டம்லர் தண்ணியிலே இது வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வேகட்டும். வெந்தோடனே முருங்கைக்கீரை மற்ற எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா அந்த ஊற்றின கொஞ்சம் தண்ணியிலே நல்லா வெந்திருக்கு. இந்த இருக்கிற இந்த தண்ணியில் இப்போ நம்ம முருங்கைக்கீரையும் போட்டு வேக வச்சிடலாம். ரெண்டும் கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ இது 3/4 தான் வெந்துருச்சு. இதில் இப்போ நம்ம முருங்கைக்கீரையும் போட்டோம்னா ரெண்டும் சேர்த்து நல்லா கரெக்டாக வெந்து வந்துடும். அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இப்போ இதில் நல்லா இதை கலந்து விட்டு 2 டேஸு இன்னும் 1 நிமிஷம் வேக விடுவோம். பாருங்கள், அந்த இருந்த தண்ணியும் இந்த முருங்கைக்கீரை ஊற்றினோன்னு எல்லாமே உறிஞ்சிக்கிச்சு. இப்போ இந்த இருக்கிற தண்ணியில் இது வேகட்டும். வெந்தோடனே பருப்பை போட்டு தேங்காவை போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், கீரையும் வெந்துருச்சு, தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை போட்டுக்கலாம். இது நல்லா இதில் கலந்து விட்டுக்கலாம். நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு பருப்பை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பருப்போடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். போட்டு விட்டு இந்த தேங்காய் துருவல் இதோட கொஞ்சம் சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி 1 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே வெந்து முடிச்சிருச்சு. இப்போ அந்த போட்ட தேங்காய் பூவும் நல்லா அதோட ஜெல்லாயிருச்சு. இதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது முருங்கைக்கீரை, வாழைப்பூ எல்லாமே சத்து உள்ளது. ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றப்ப குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாருக்குமே சத்து ஃபுல்லாக சேர்ற மாதிரி இருக்கும். அதனால் இதை அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அடிக்கடி ரெண்டும் சாப்பிட முடியினாலும் வாழைப்பூவோ முருங்கைக்கீரையோ வாரத்தில் 1 தடவையாவது சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.